ஹலோ ஹவாய் ஆல் டூயிங் டுடே நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பேர் ஜலால் நம்ம இன்றைக்கும் தமிழில் சாதாரணமாக நடைமுறையில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு எக்ஸ்ப்ரெஷன்ஸு அந்த வாக்கியங்கள் இதையெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபிஃப்டி சச் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸும் பார்த்துட்டோம் இப்போ வந்து செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம் இதுலேயும் ஒரு ஃபிஃப்டி வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸும் பார்ப்போம் அதுக்குள்ளே இங்கிலீஷும் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வேர்டு என்னன்னா சக்தி சக்தினா என்ன பவர்னு அர்த்தம் இருக்க ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம் ஆனால் வேற சில அர்த்தங்களும் இருக்கு அது என்னென்னு இப்போ பார்ப்போம் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு ஷர்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ சொல்றீங்க நம்ம சக்திக்கு இது வந்த விலை வந்து அதிகம் அப்படின்னு சொல்றீங்க அதில் வந்து சக்திக்கு பவரோ ஸ்ட்ரென்த்தோ சொல்ல முடியாது அதை எப்படி சொல்லணும்னா வி நாட் அஃபோர்ட் திஸ் ப்ரைஸ் வி கென் நாட் அஃபோர்ட் திஸ் ப்ரைஸ் நம்மளால முடியாது எக்ஸார்பிட் அண்ட் ப்ரைஸ் அப்படி சொல்லலாம் என்ன இந்த இடம் வசதியா இருக்கா அப்படின்னு கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்கலாம் அண்ட் வென் யூ வெல்கம் சம்படி டு ஹவுஸ் உங்க வீட்டுக்கு கூடும் போது நீங்க சொல்லலாம் டவுன் அண்ட் மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் நல்ல வசதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமென்றாலும் தயங்காமல் கேளுங்கள் அந்த தயங்காமல் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க

இல்லாட்டி ஸ்மெல்னே சொல்லலாம் மவுத் வாட்ரிங் ஸ்மெல் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம் அது பிறகு இந்த சட்டை எனக்கு பொருத்தமாக இருக்கிறதா இதை எப்படி சொல்லுவீங்கன்னா டஸ் திஸ் ஷர்ட் சூட் மீ அப்படிங்க சூட் மீ டஸ் இட் சூட் மீ அப்படின்னு கேட்கலாம் சூட் மீனா பொருத்தமாக இருக்கா அப்படின்ட்டு நல்ல கச்சிதமாக பொருத்தமாக இருக்கு இதை எப்படி சொல்லுவீங்க சூட் யூ பெர்ஃபெக்ட்லி சூட் யூ பர்ஃபெக்ட்லி அப்படிங்கிறது கச்சிதமாக பொருத்தமாக இருக்கு அப்படின்ட்டு வெயில் அதிகம் வேர்த்து கொட்டது இதை எப்படி சொல்லுவீங்க ஸ்வெல்ட்ரிங் ஹீட் இல்லாட்ட ஸ்காட்சிங் ஹீட் அப்படின்னு சொல்லலாம் ஐ அம் பெஸ்பயரிங் ஐ ஆம் ஸ்வெட்டிங் லாட் ஐ ஆம் ஸ்வெட்டிங் அ லாட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்வெட் இஸ் ட்ரிக்லிங் கண்டினியூஸ்லி ட்ரிக்லிங்னா வடிது ஸ்வெட்டு அப்படி வேர்த்து கொட்டுதுங்கிறது ஸ்வெட் இஸ் ட்ரிக்லிங் ட்ரிக்லிங் சொல்லலாம் உடம்பெல்லாம் அரிக்குது மை பாடி இஸ் இச்சிங் இச்சிங்னா அரிக்கிறது இட்ஸ் இச்சிங் எவ்ரிவேர் இன் மை பாடி அப்படி கூட சொல்லலாம் அதுபோல சங்கடமா இருக்குது இல்லாட்ட தர்ம சங்கடமான தருணம் இதை எப்படி சொல்லிங்கன்னா ஐ ஃபீல் சொல்லலாம் ஐ எம் ஒரீடு சங்கடமா இருக்குன்னா அப்படின்னு சொல்லலாம் தர்ம சங்கடமா இருக்கிறதுக்கு என்ன சொன்னீங்கன்னா இட்ஸ் சொல்லலாம் இட்ஸ் எம்பாரேசிங் அப்படின்னு சொல்லலாம் விட கற்றுக்கோங்க இட்ஸ் டிஸ்கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம் இட்ஸ் டிஸ்கம்ஃபர்டிங் டிஸ்கம்ஃபர்டிங் ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம் உடம்பில் வேர்கூரா இருக்குது ஐ ஹவ் பிரிக்லி ஹீட் த்ரூ அவுட் மை பாடி பிரிக்லி ஹீட்னா வேர்கோடு வேர்கூர் கசகசன் இருக்குது இதை எப்படி சொல்லிங்க இட்ஸ் மக்கி அப்படின்னு சொல்லலாம் இட்ஸ் சல்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் மக்கி சல்ட்ரி அதுபடி எக் எக்கச்சக்கமாக இருக்குது நிறையா இருக்குங்கிறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குங்கிறது எப்படி சொல்லுவீங்க பிளண்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம் காப்பியஸ் அப்படின்னு சொல்லலாம் அபண்டன்ட் அபண்டன்ட்ங்கிற வேட தெரிஞ்சுக்கோங்க அது பிறகு வசமாக மாட்டிக்கிட்டான் கையும் கலவும் வசமாக மாட்டிக்கிறான் இதை எப்படி சொல்லுவீங்க ஹீ இஸ் காட் இன்எஸ்கேப்பபிலி அப்படின்னு சொல்லலாம் ஹி இஸ் காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லலாம் ரெட் ஹேண்டட் அது பிறகு ரொம்ப கஷ்டம் டாம் டிஃபிகல்ட் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ரொம்ப கஷ்டம் டேம் டிஃபிகல்ட் இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லலாம் சமாளிக்கணும் அதை எப்படி சொல்லுவீங்க யூ ஹேவ் டு மேனேஜ் யூ ஹேவ் டு மேனேஜ் சம் ஹவ் சமாளிக்கணும் யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் சம் ஹவ் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டா யூ மஸ்ட் கெட் யூஸ் டு இட் அதெல்லாம் எல்லாம் பழக்கப்பட்டு போகணும் உனக்கு யூ மஸ்ட் கெட் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்லலாம் மஸ்ட் அடாப்ட் யுவர் செல்ஃப் அடாப்டுங்கிறது நல்ல வேர்டு அடாப்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பு இல்லை இவனுக்கு அதை எப்படி சொல்லுவீங்க இர்ரெஸ்பான்சிபிள் நோ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்து பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து அதை திருப்பு டேர்ன் இட் அந்த முடிச்சை அவிழ்த்து வீடு ரிமூவ் த நாட் கே என் ஓடி நாட் நாட்னா முடிச்சு அப்படின்னு அர்த்தம் அன்டை த நாட் அப்படி கூட சொல்லலாம் அன்டை டைனா கெட்டுன்னு அர்த்தம் அன்டை அப்படின்னா கெட்டை அவிழ்த்து வீடு அன்டை த நாட் அந்த மூடியை திற

வாட் ஆர் த திளான்ஸ் அப்படின்னு சொல்லணும் தலையை வைப் வைப் த த த ஹேர் ஹேர் ட்ரை ட்ரை மூக்கை சிந்து ப்ளோ நோஸ் அப்புறம் தும்மல் வருதா யூ யூ ஃபீல் ஃபீல் ஸ்னீஸி ஸ்னீஸி அப்படின்னா அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் வர்ற மாதிரி இருக்கா கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படி காது என்ன செவிடா அப்படின்னு கேட்குறாங்க டெஃப் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் உண்மையிலேயே அவருக்கு காது செவிடா இருந்துச்சுன்னா டெஃபா அப்படின்னு கேட்கக்கூடாது அதுக்கு என்ன சொல்லணும்னா ஹீ இஸ் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் காது கேட்குறதுக்கு அவர் கஷ்டமாக இருக்குது ஹீ இஸ் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படி சொல்லணும் கண் சுமிட்டும் நேரத்தில் நடந்து விட்டது இட் ஹேப்பன் ஜஸ்ட் இன் இந்த விங்கிங் டைம் அந்த விங்க்னா கண் சுமிட்டுறது அந்த டைத்துக்குள்ள நடந்து வச்சு விட்டது அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டா இட் ஹேப்பன்ட் ஜஸ்ட் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஜஸ்ட் இன் அ ஸ்பிரிட் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு செகண்ட் பாதி மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஆர் ஸ்பிளிட் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் விளையாட்டில் இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் ஆல் இன் தி கேம் அப்படின்னு சொல்லலாம் இட்ஸ் ஆல் இன் இந்த கேம் அப்படின்னு சொல்லலாம் குட்டி தூக்கம் இல்லாட்ட லேசான தூக்கம் அதுக்கு என்ன சொல்லலான்னா நேப்னு சொல்லலாம் என்ஏபி நேப் ஐ டுக் அ நேப் ஆஃப்டர் எ ஹெவி லஞ்ச் ஹெவி லஞ்சுக்கு பிறகு ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஸ்லம்பர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்லம்பரும் கொஞ்சம் லேசான தூக்கம்தான் அது பிறகு குரட்டை நல்ல தூக்கம் நல்ல தூக்கத்துக்கு வந்து சவுண்டு ஸ்லீப் சவுண்டுனா சத்தமான தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது சவுண்டுனா நல்ல தூக்கம் அப்படின்னு அர்த்தம் சவுண்ட் ஸ்லீப் ஐ ஹேட் அ சவுண்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம் குரட்டை விடுறது அது வந்து ஸ்னோரிங் குரட்டைக்கு வந்து ஸ்னோரிங் ஹீ ஸ்னோஸ் இன் இஸ் ஸ்லீப் ஆல்வேஸ் எப்போதுமே தூக்கத்தில் குரட்டை விடுறான் அப்புறம் விக்கல் விக்கலுக்கு வந்து ஹிக்கப் அப்படின்னு பேர் விக்கலை நிறுத்த தண்ணீர் கூடி ட்ரிங்க் வாட்டர் டு ஸ்டாப் ஹிக் அப்பிங் அப்படின்னு சொல்லலாம் ஹிக் அப்பிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு முடிவுக்கும் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னது இன்டிசைசிவ் டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு பிறகு இன்டிசைசிவ் அப்படின்னு சொல்லலாம் வேவரிங் மௌ மைண்டு வந்து வேவரிங்காக இருக்குது அங்கிட்ட இங்கிட்டும் மேரி வேவரிங்காக இருக்குது இல்லாட்டா ஆசிலேட்டிங் அங்கிட்ட இங்கிட்ட ஆடுது ஆசிலேட்டிங் அப்படின்னு சொல்லலாம் நாட் ஸ்டெடி மைண்டட் ஒரு ஸ்டெடி மைண்டோட கிடையாது நாட் ஸ்டெடி மைண்டட் அப்படின்னு சொல்லலாம் அன்னேபிள் டு டிசைட் முடிவு எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம் காண்ட் ரீச் அ டெசிஷன் ஒரு ரீச் ஒரு டெசிஷனுக்கு வந்து அடைய முடியவில்லை காண்ட் ரீச் அ டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம் இன்கன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லலாம் கன்க்ளூஷன்னா முடிவு இன்க் கன்க்ளூசிவ்னா இன்கன்க்ளூசிவ்னா அதனுடைய ஆப்போசிட் முடிவு எடுக்க முடியாமல் அப்படின்னு அர்த்தம் அதற்கு தலைகீழாக இதுக்கு எப்படி சொல்லுவீங்க அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்லலாம் லேட்டா டாப்சி டர்வி அப்படின்னு சொல்லலாம் டாப்சி டர்வி அப் சைட் டவுன் டொப்சி டர்வி அப்படின்னு சொல்லலாம் தடுமாற்றம் தடுமாற்றமாக இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க அன்ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லாட்டா ஓப்லிங் அப்படின்ட்டு சில பேர் ஓல்டு பீப்புள் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு போவாங்க தடுமாற்றமாக இருக்கிறாங்க அப்படின்னா அன்ஸ்டெடியாக இருக்கிறாங்க ஹீஸ் அன்ஸ்டடி ஆன் ஹிஸ் லெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓப்லிங் ஓப்லிங்னாலும் ஆடுறது ஸோ அப்படி சொல்கிறது அப்புறம் கால் இரடி இரடி கீழே விழுந்துட்டான் கால் இரடி கீழே விழுந்துட்டான்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன சொல்லுன்னா ஹீ மிஸ்ட் எ ஸ்லிப் ஸ்டெப் ஹீ மிஸ்ட் எ ஸ்டெப் அண்ட் ஃபெல்டான் அந்த ஸ்டெப்பை தடுக்க விழுந்துட்டான் ஹீ மிஸ்ட் எ ஸ்டெப் கால் எடுக்கும்போது மிஸ் பண்ணிட்டான் அது அப்புறம் விழுந்துட்டான் ஹீ மிஸ்ட் ஹிஸ் ஸ்டெப் அவன் வளர்ந்துட்டான்ப்பா அப்படி சின்ன பையனாக இருந்தேன் இப்போ டக்குன்னு வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களே ஹி ஹஸ் க்ரோன் டால் அப்படின்னு சொல்லலாம் நீ வந்திருக்க வேண்டும் நீ கட்டாயம் வந்திருக்கணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிற கேட்டுன்னா யூ ஷுட் ஹவ் கம் யூ ஷுட் ஹாவ் கம் அப்படின்ட்டு சொல்லு சொல்லிவிடாது யோ சொல்லுங்க அப்புறம் ஒன் இஷ்டப்பா வா இஷ்டப்பா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டா இட்ஸ் லெஃப்ட் டு யூ சொல்லலாம் இட்ஸ் அப் டு யூ ஆர் இட்ஸ் லெஃப்ட் டு யூ அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்தது பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட்டு டக்குன்று யோசிக்காமல் முடிவு செய்வது சடன் டெசிஷன் அப்படி சொல்லலாம் மோமெண்டரி டெசிஷன் அந்த மோமெண்டில் எடுக்கக்கூடிய டெசிஷன் மோமெண்டரி டெசிஷன் டெசிஷன் டேக்கன் ஆன் த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் அதுவும் ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்னா அந்த மூமெண்டில் உள்ள அந்த நே எடுத்த முடிவு அப்புறம் அன்தாட் அவுட் டெசிஷன் நல்ல திங்க் பண்ணாமல் எடுத்த டெசிஷன் நாட் வெல் தாட் அவுட் நல்ல திங்க் பண்ணி எடுக்கலை யோசிக்காமல் எடுத்த முடிவு அதுக்கப்புறம் விம்சிக்கல் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம் விம்சிக்கல்னால் ஒரு அங்கிட்டங்கிட்ட மாறி கறி மாறி மாறி சலனமான சிந்தனை விம்சிக்கல் அந்த நேரத்துக்கு தகுந்தபடி மாற்றி மாற்றி டிசைட் பண்ணுறதுக்கு வந்து விம்சிக்கல் டிசிஷன் அப்படின்ட்டு பேரு கப்பீஷியஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த விம்சிக்கலுக்கு உள்ள மீனிங் வந்து கப்பீஷியஸ் அப்படின்னு இருக்கு ஆனால் அது வந்து சலன புத்தி உள்ளது அந்த புத்தி வந்து மாறி மாறி இருக்குல்ல சலன புத்தி ஈஸியாக அட்ராக்ட் ஆகக்கூடிய புத்தி அது பிறகு வந்து கேப்ரிஷியஸ் அப்படின்னு பேர் அது பிறகு இம்பல்சிவ் டெசிஷன் இதை பார்த்துக்கோங்க ஒரு கடைக்கு போகிறீங்க டக்குன்னு ஒரு பார்த்த ஒன்று பிடிச்சிருச்சு அந்த பிளானே இல்லை வாங்கணும்னு பிளானே இல்லை ஆனால் பார்த்து அட்ராக்ட் ஆகி உடனே வாங்குறீங்க அதுக்கு பேர் வந்து இம்பல்சிவ் டெசிஷன் அப்படின்னு இருக்கக்கூடாது யோசிச்சு தான் செய்யணும் அதுபோல் ரொம்ப பிகு பண்ணாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் மேக் அ பிக் ஃபஸ் ஃபர்ஸ்டு ரொம்ப ஃபஸ்ட் பண்ணாத டோன்ட் மேக் பிக் பிக் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் டோன்ட் பி ஃபஸ்சி அப்படின்னு சொல்லலாம்

அவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்றீங்க ஹி இஸ் பியாண்ட் எனி கரெக்ஷன் இன்காரிஜிபிள் அப்படின்னு ஹீ இஸ் இன்காரிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஹீ இஸ் பியாண்ட் எனி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி சொல்லலாம் ஹீ இஸ் பியாண்ட் எனி ரிடம்ஷன் ரிடம்ஷன்னா காப்பாற்றி கொண்டு வர்றது அதுக்கு மேலே தாண்டி போயிட்டான் ஹீ இஸ் பியாண்ட் எனி ரிடம்ஷன் அப்படி சொல்லலாம் ஹீ காண்ட் பி சேஞ்ச் ஃபார் த பெட்டர் அவனை திருத்த முடியாது ஹீ காண்ட் பி சேஞ்ச் ஃபார் த பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் வி கான்ட் ரிஃபார்ம் ஹிம் ரிஃபார்ம் பண்ணு ரிஃபார்மும் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து திருத்துறதுக்குள்ளது இன்காரிஜிபிள் அப்படின்னு ஆரம்பித்து ரிஃபார்மில் வந்து முடிச்சுருக்கோம் இதெல்லாம் ஒருக்க நல்லா பார்த்துக்கோங்க நல்ல வேர்ட்ஸ் அது பிறகு பழம் பழுக்கவில்லை அதை எப்படி சொல்லுவீங்க த ஃப்ரூட் இஸ் நாட் ரைப் எனப் போதுமான அளவுக்கு பழம் பழுக்கவில்லை நாட் ரைப் எனப் அழுகி போய்விட்டது இதை எப்படி சொல்லுவீங்க த ஃப்ரூட்டஸ் பிகம் ராட்டன் ராட்டன் அழுகி போனது ஆர் இட்ஸ் அ ராட் அண்ட் ஃப்ரூட் கழிவு ஒரு பழம் இட்ஸ் அ ராட் அண்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றீங்க சாப்பாடு போடு அப்படிங்கிறது போடுன்னா புட்டுன்னு போறக்கூட த்ரோன்னு சொல்லக்கூடாது சாப்பாடு போடுங்கிறதுக்கு சர்வ் ஃபுட் அப்படின்னு சொல்லணும் சர்வ் ஃபுட் அப்படின்னு சொல்லணும் அது பிறகு குழம்பு உரைப்பாக காரமாக இருக்கிறது இதை எப்படி சொல்லுவீங்க இந்த கிரேவி இஸ் பஞ்சன்ட் பஞ்சன்ட் அப்படிங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கோங்க கிரேவி இஸ் பஞ்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் கிரேவி இஸ் வெரி ஸ்பைசி அப்படின்னு சொல்லலாம் கிரேவி இஸ் வெரி டேங்கி அப்படின்னு சொல்லலாம் டேங்கி அப்படின்னு சொல்லலாம் சொல்ல முன்னாடி சிம்பிளா சொல்லுன்னா கிரேவி இஸ் வெரி ஹாட் அப்படின்னு சொல்லலாம் ஹாட்னா சூடு மட்டும் இல்லை உரைப்புக்கும் கூட ஹாட்னு சொல்லலாம் இட்ஸ் வெரி ஸ்பைசி அண்ட் ஹாட் பஞ்சன்ட் அப்படின்னா சொல்லி பழகிக்கோங்க அப்புறம் மேஜையை துடை டேபிள் டேபிள் துடைப் தூசியை தட்டிவிடு டஸ்ட் அவ்வளோதான் டஸ்ட்னாலே தூசி தான் தூசியை தட்டி விடுறதுக்கும் கூட டஸ்டிட் அப்படின்னு சொன்னாலே போதும் அதுக்கப்புறம் ஒட்டடை அடி அப்படின்னு சொல்கிறீங்க ரிமூவ் த காப்வெப்ஸ் காப்வெப்ஸ்னா ஒட்டடை காப்வெப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அவன் ரொம்ப நல்ல பா அப்படின்னு சொல்கிறேன் ஹீஸ் ஜம் ஆஃப் அ பாய் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இன்னைக்குள்ள லெசனை இதோட முடிச்சுக்கிருவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்கள் லைக் பண்ணி இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கு பிறகு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு இது போல் உள்ள வீடியோ பார்க்கறக்கு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அண்ட் பா பாய்